மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மூணு பிரியாணி ஆர்டர் பண்ணாதுன்னா நம்ம ரெண்டு சில்லி சிக்கனும் அது கூட வந்து ஒரு பெப்பர் சிக்கனை கேட்டணும். பரவாயில்ல, இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகு இன் டவுன். ரொம்ப நாளாகவே வந்து வீட்டுக்குள்ளேயே வீடியோ போட்டதுனால எனக்கே வந்து ரொம்ப போர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிஃபோர் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, பிரியாணி ரேட்ஸில் என்ன, அந்த பிரியாணியோட டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போது நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கொரோனா டைம்னால நம்ம மேக்ஸிமம் கடைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நம்ம இங்கே பார்சல் வாங்கிட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஜிஆர்ஜி ஸ்கூல் கோயம்புத்தூரில் அவினாசி ரோடில் ஜிஆர்ஜி ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பிஃபோர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான லொக்கேஷன் தான், கரெக்டாக ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்துருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து கடைக்குள்ளே போய் நம்ம வந்து இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்தோடனே சூப்பராக பிரியாணி பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெல்கம் பண்ணுறாங்க. கரெக்டாக 12 PM வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து அந்த கடையோட அவுட்டர், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடையை. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்? ஸோ நேம்லேயே வந்து பிஃபோர் பிரியாணி அப்படின்னு இருக்குது. ஸோ மெயினாக வந்து இங்கே பிரியாணியாக ஸ்பெஷலாக இருக்கும். பிரியாணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். ஓ, சிக்கன் பிரியாணி சரி, மட்டன் பிரியாணி சரி, ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ஓகே ஓகே. மற்ற சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் ப்ளஸ் பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப ஸ்பெஷல். ஓ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நான் காரம் காரமாக இருக்கும். ஓகே ஓகே. காரம் சாரமாக இருக்கும். ஆனால் சிக்கன் 65 போடுறோம். எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி இருக்கிறோம், கறி தோசை இறக்க போகிறோம். ஈவினிங் தோசையில் வெரைட்டிஸ் இறக்க போகிறோம். ஓகே, கறி தோசை, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் இட்லி, மதுரை ஸ்பெஷலில் சொல்லுவாங்க பெப்பர் இட்லி சில்லி இட்லி அப்படிங்குவாங்க. பெப்பர் இட்லி சில்லி இட்லி அது ஃபுல்லாக நைட்டுக்கு டின்னர். ஓ, நைட்டு இருக்கும். அதாவது கரெக்டாக 12 o'clock ஸ்டார்ட், 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி 10:30 வரைக்கும், 10:30 நடுவில் பிரேக் அப்படின்னா. ஓகே, கண்டினியூஸ் அப்போ ஒரு 5-4 o'clock வரைக்கும் முடிஞ்சா நெக்ஸ்ட் டின்னருக்குரிய ஐட்டம்ஸ் அரைக்கிடுவோம். பெப்பர் இட்லி, தோசை அந்த ஐட்டம்ஸ் அரைக்கிடுவோம். பிரியாணி எப்பயுமே கிடைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12 o'clock நைட் 10:30 வரைக்கும். ஓ, பிரச்சனை. நிறைய கடையில் வந்து 12 o'clock இருந்து ஒரு 3 வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, 12 to 12 o'clock போட்டோம் முடிஞ்சுன்னா அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே ஐட்டம்ஸ் போட்டே இருக்க போகிறோம். ஓகே ஓகே. மட்டன் பிரியாணி அதே மாதிரி தான், மட்டன் பிரியாணி கம்மிங் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுவும் சேம் பாஸ்மதி ரைஸில் தான். ஓகே ஓகே. ஏன்னா கார்டு பார்த்தேன், ஸோ ஆல் டைம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன் சில்லி சிக்கன். ஆமாம். ஸோ எப்படி நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுக்குங்க? ஸோ 100 rupees போகும்போது நம்மளுக்கு வந்து இதை சாப்பிட்லாம். நிறைய இடத்துல வந்து இதே வந்து 150-200 இந்த மாதிரி ரேஞ்சுலாம் நம்மளுக்கு வந்து போகுது. ஆமாம், பாஸ்மதி நம்ம கொடுக்குற வேறு பாஸ்மதி ரைஸ் வேறு, எல்லாரும் கேட்குறாங்க அதே கேள்வி தான். நம்மளுக்கு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், ஹோம்லி ரெடிமேட் பண்ண மாதிரி. ஓகே, பிரியாணி எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்டு சில கடையில் போய் சாப்பிடுவோம். நம்மளுக்கு சாப்பிட்டக்கப்புறம் நைட் நம்ம தூங்குற போகிற மாதிரி நெஞ்சிருச்சு, நெஞ்சு கரைச்சலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வேறு எதுவும் ஐட்டம்ஸ் டேஸ்ட் மேக்கர்ஸ்னால் எதுவுமே ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் ஆட் பண்ணிப்போம். ஹோம்லி தான் எல்லாமே மசாலா இருக்கிற முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியாக வாங்கி அரைச்சி ஆயில்னால் டெய்லி 1 liter ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரீஃபைண்ட் ஆனால் திருப்பி யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு வாட்டி வாங்காமல் யூஸ் பண்ணுமா அவ்வளோதான். அதாவது அந்த ஆல் டைம் காம்போ ஆஃபர் எப்படின்னா, ப்ளஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி அப்படின்னா, பெப்பர் சிக்கன் கிரேவினா உங்களுக்கு 75-100 grams கூட கிரேவியோட சேர்த்து சிக்கன் பீஸோடு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அது எப்பயும் நம்மளால் கொடுக்க முடியும், அந்தளவுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் கொடுக்கலாம், ஸோ நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ பிரியாணியோட குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு? பிரியாணியோட குவான்டிட்டி இப்போ பீஸோடு சேர்த்துன்னா 500 grams இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்ற கிராம்ஸ். 500 grams இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க, ஓகே, எனக்கு வந்து நான் நிறையா நல்லா பிரியாணி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா, நீங்கள் நான் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடலாம். பேமெண்ட் தான் அதுக்கு நான் இது முடியலாம். ஓ, ஒன் டைம் வாங்கியாச்சு அப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பிரியாணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரியாணி கொடுக்கலாம் ஆஃபர். ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேள்விப்பட்டதில்லை. நிறைய கடையில் அன்லிமிட்டட் பிரியாணி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வேறு, இது வந்து நல்ல ஹைஜீனாகவும் இருக்கும், அதேமாதிரி பாஸ்மதி ரைஸ்லையும் நம்ம பண்ணுறதுனால. ஸோ நம்மளுக்கு சாப்பிட போகிற அந்த ஒரு திருப்தி இருக்கும், நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற அந்த ஒரு எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிஜமான ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பிஃபோர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது ப்ரோ? இப்போ ஆர்டர் பண்ணால் சிக்கன் பிரியாணி இருக்குது, எக் பிரியாணி இருக்குது, பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. ஓகே, குருஜி இருக்குது. இப்போ மூணு சிக்கன் பிரியாணி தான், அப்புறம் 2 chilli chicken, 1 pepper chicken. ஓகே. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு போயிடலாம்.
ஸோ உள்ளே சமைச்சிட்டு இருக்காங்க, சமைக்கிற ஸ்மெல் நீங்கள் உட்காந்துருக்கு போகும்போது ஏன்னா நல்லா இருக்குல்ல. காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி கூட வந்து ஒன்றா சில்லி சிக்கன் வரும், இல்லைனா பெப்பர் சிக்கன் வரும். ஸோ இந்த ஒரு காம்போ ஆஃபராக நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில்லி சிக்கன் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்பவே நீட்டாகவும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பார்சல் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே பண்ணி கொடுத்தீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேர் என்ன ப்ரோ? ஏன் பேர் குமார். குமார்ங்களா? ஸோ இங்கே வந்து இவங்க வந்து பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன ரேட் ஆகுது, ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு எடுக்கிறாங்க, ஸோ அதை டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் ஃபார் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி அந்த மாதிரினா ஒரு 50 members அப்ராக்சிமேட்டாக 50 members இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க என்ன அவங்க என்ன சில பேர் கேட்பாங்க எனக்கு இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப வேணும், சில பெப்பர் சிக்கன் நம்மள பெப்பர் சிக்கன் ஃபேமஸ். ஸோ பெப்பர் சிக்கன் வேணால் எனக்கு வந்து சில்லி சிக்கன் வந்து குவான்டி வில வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அது தேவைப்பில் மாறும். ஃபார் சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஃபார் 50 members ஒரு 15 to 17K வரும். ஃபார் பல்க்ஸ் எவ்வளோ கேஜிஸ் வரும்? கேஜி கேஜி 12 kg வரும். 12 kg ஆஃப் பிரியாணி வரும். ஸோ கேட்டிருப்பீங்க, ஸோ ஒரு 40 to 50 members நம்மளுக்கு ஒரு பார்ட்டி அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 kg கிட்டே வரும். ஸோ அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஸோ 12 kg கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இது போக நம்ம 15 to 17K வந்து வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அதோட ஹைஜீனிக்கான ஃபுட்டு வந்து கிடைக்குது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதோட கார்டு வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டி ஏதோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஆர்டர் கொடுக்கலாம், நம்பிக்கையாக வந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இங்கே உட்காந்துருந்தாரு, பார்த்தா இவர் தான் இந்த கடையோட செஃப்பு. ஸோ சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்? இப்போ நாங்கள் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, நீங்கள் சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டலில் வந்து நேச்சுரலான ஒரு இது. அதில் எந்த ஒரு இதுனாலும் ஒரு வாட்டி நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா இந்த டேஸ்ட்டு அதே மாதிரி நம்ம மக்களுடைய என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நல்லா ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த கடையில். அதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த வயிறு திம்மை இருக்கிறது அந்த மாதிரிலாம். இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன? உங்களோட பண்ணதில் என்ன டிஷ் வந்து இங்கே ஸ்பெஷல்? சிக்கன் பிரியாணி, சில்லி இட்லி இருக்குது, சில்லி இட்லி இருக்குது, பெப்பர் இட்லி இருக்குது. ஓகே ஓகே. 60 அந்த மாதிரியுடைய இது. ஓகே. நம்ம வந்து நேரத்தில் பண்ணுறதுனால நம்ம வீட்டு சமையல் மாதிரி ஒரு. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஈவினிங் வந்து சப்பாத்தி இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து எப்பயும் நார்மலாக ஒரு இது வந்து ஆம்லேட் அது இல்லாமல் ஸ்பெஷலிட்டி வந்து சில்லி இட்லி, பெப்பர் இட்லி, இட்லி, மஞ்சூரியனு அந்த மாதிரி எல்லாம். பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பெப்பர் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம், இங்கே ஒரு 5 minutes வீட்டுக்கு போயிடுவோம். சரி. ஸோ போயிட்டு டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ எஸ், இங்கே சூப்பரான இந்த பிரியாணி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்த தயிர் பச்சடி அந்த ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது. இது கூட வந்து நம்மளுக்கு சில்லி சிக்கனை வந்து கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 biryani ஆர்டர் பண்ணாதான் நம்மளுக்கு 2 chili chicken அது கூட வந்து ஒரு பெப்பர் சிக்கனை கேட்டிருந்தோம். ஸோ ஆனால் சில்லி சிக்கன் இல்லை பெப்பர் சிக்கன். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்து ஒரு சில்லி சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து பிரதருக்காக. ஸோ அந்த ஐட்டம்லாம் கீழே வச்சாச்சு, ஒரு பிரியாணியும் ஒரு சில்லி சிக்கன் கீழே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். பாஸ்மதி ரைஸ், ஸோ அது வந்து சூப்பர் தெரியும். நம்ம வந்து இந்த பிரியாணி இருக்குல்ல, பிரியாணி இதை கொட்டிட்டு நம்ம இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஓ சூப்பர். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ பரவாயில்ல, இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இன்னொன்று இருக்குது, தரும் நானே கூட்டிகிட்டேன். நானே கூட்டிகிட்டோம். வணக்கம் தான், நானே கூட்டிகிட்டேன். ஓகே. டே, உனக்கு என்ன லெக் பீஸு பார்க்க போய் செம டெம்டிங் இருக்குது. ஸோ இது ஒரு பிரியாணி, இதெல்லாம் ஒரு பேக்கேஜ், இது வந்து ஒரு பிரியாணி வித் லெக் பீஸ். ஓ சரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து குழம்பு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சரி, குழம்பு நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இது வச்சுருவோம். எல்லாம் சில்லி சிக்கனாக இருக்கும். குழம்பா? அது குழம்பா? சில்லி சிக்கனே இல்லை. பார்ப்போம் பார்ப்போம்.
ரொலியா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, சாப்பிட்டது வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு பிளேட்டில் முக்கால்வாசி அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அது வந்து சாப்பிட்டது ஃபுல்லாக ஆகலை, வயிறு வந்து ஃபுல்லாகலை, ஒரு மாதிரி ஹெவியாகவும் இல்லை. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு சொல்கிறதா மைனஸ் சொல்கிறதா எனக்கு வந்து தெரியல. ஸோ பிரியாணி அந்த பாஸ்மதி ரைஸ் கொடுக்குறதும் ஓகே, அதோட டேஸ்ட்டும் ஓகே. டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அது ஒன்று தான் நான் வந்து மிஸ் பண்ணேன். மற்றபடி அந்த பீசஸ்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட அவங்க சொன்ன அந்த பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பெப்பர் சிக்கனை நம்ம எப்பவுமே தனியாக கடையில் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி பெப்பர் சிக்கன் நினச்சேன், பட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு, செமி கிரேவி கூட இல்லை, ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அது கூட வந்து கொஞ்சம் பீசஸில் இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மொத்தமாக எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து பில்லு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பில்லு, கரெக்டாக வந்து 400 ருபீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ மத்தியான டைமில் வந்து என்னென்ன இப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி கிடைக்குது, அதுக்கப்புறம் எக் பிரியாணி கிடைக்குது, அது கூட வந்து பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க மட்டன் பிரியாணியும் வந்து மத்தியானம் கொண்டு வராங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க நீங்கள் 12:00 நைட்டு 10 to 10:30 வரைக்கும் அப்போ வரைக்கும் கடை இருக்குது. ஸோ கடை ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும். இந்த ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பீஃபோர் பிரியாணி இந்த கடைக்கு நீங்கள் வந்து போகலாமா? எஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வந்து அவங்க பல்க் ஆர்டர்ஸும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஹாலில் இருக்கட்டும், அவங்க நீங்கள் வந்து பல்க் ஆர்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ 50 மெம்பர்ஸ்க்கு வந்து 15,000 to 17,000 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கார்டு வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே போய் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ ரகுவின்ட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, சி யூ, டாடா.